ஜென்ரலாகவே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனோம்னா நம்ம எதுவுமே யோசிக்கிறது எப்படி பேசுறது சுத்தமாக யோசிக்காமல் வந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் என் லைஃப்பில் இதுதான் நான். ஏன்னா உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து வந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. என்னென்னா எல்லா ஃபோட்டோலையும் நம்ம நிச்சயமாக வருவோம், ஏன்னா எல்லாம் பயங்கர ஸ்டைலாக இருக்காங்க எல்லோரும் பார்க்குறதுக்கு. ரெண்டாவது ஒன்றும் நம்ம இன்னும் சாரோட எப்போ அவரை பார்த்தாலும் ஒன்றே தான் கேட்பேன், என்ன ஜெல்லு சார் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? ஏன்னா வந்து இது வந்து நிறைய படத்தில் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் அவரை மாதிரி ஆர்டிஸ்ட் நமக்கு வரவே மாட்டேங்குது. ஸோ இப்போ எனக்கு ஒரே ஒரு டவுட், எதுனா லைவுக்கு எதுனா போயிட்டுருக்கா? லைவ்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. அப்படியா? அதுதான் பயமா? இல்லை இல்லை, என்னன்னா நேற்று பிரதர் கும்பிடும் போது எனக்கு ஷூட்டிங் இங்கிருந்து ஒரு 10 minutes தான். ராம் சார் கட்டுறது தமிழ் தங்கம் இங்கே அவருடைய படம் ஷூட்டிங் இங்கே தான் போயிட்டு இருக்கு. ஸோ அவர்கிட்ட கரெக்டாக ஒரு 6:30 வந்துடுறேன் சார் அப்படின்னு. ஸோ இங்கிருந்து 6:00 இங்கே வந்துட்டு இங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிடலான்ட்டு. இது நீங்கள் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. அது உங்களுக்கு வேல்யூ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்றது கூட எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து சினிமா பத்திரிகையாளர் சங்கம் அப்படின்னும் போது ஒரு விஷயத்தை நம்ம எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கணுன்றது ஒரு 69 years, இதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை. இதில் எவ்வளோ பேர் எவ்வளோ உழைப்பு போட்டிருப்பாங்க. இப்போ அவங்க இருப்பாங்களோ இல்லையோ அவங்களும் தெரியும். அவங்க எல்லாருக்குமே பிளெஸிங்ஸ், அவங்களோட பிளெஸிங்ஸ் இன்றைக்குமே நமக்கு வேணும். சார் சொல்லும் போது சொன்னார், திஸ் இஸ் நாட் அ நார்மல் ஃபங்க்ஷன். அது ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுங்க. இது ஒரு தீபாவளி ஃபங்க்ஷன் மாதிரி கிடையவே கிடையாது. இட்ஸ் காட் லாட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. நீங்கள்லாம் வந்து ஜென்ரேஷன் அப்புறம் மணி அடிக்குது. தேங்க்யூ. வேணுண்டே போட்ட மாதிரி இல்லை, நீங்களே பண்ணுறீங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு தீபாவளிக்கு வந்து எல்லாரையும் வந்து சின்ன என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கூடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து வந்தது. ஒரே ரிக்வெஸ்ட் பண்ணுறதுனால இது வந்து எக்ஸ்டெம்போ, ஏன்னா எனக்கு நான் இங்கே வர்றதே வந்து நேற்று நைட்டு தான் தெரியும். அதுவும் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி வர வர்றது வந்து எனக்கு இப்போ தான் தெரியும். அதனால் இது ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது, அது முக்கியமாக சோஷியல் மீடியாவில் வரக்கூடாது. ஸோ என்னோடய சர்பா என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இங்கே ஒரு 1 lakh கேஷ் நான் இப்போ கொடுத்துட்றேன். ஓகே ஓகே. ஸோ தயவுசெய்து இது வந்து நம்ம போட்டு இது நம்ம நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பேசுவோம்ல, அது மாதிரி தான். ஓகேவா? ஸோ அது அதில் அந்த 1 lakh நீங்கள் என்ன யாருக்கு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். குமார், இப்போ என்னென்னா அவருக்கே தெரியாது நான் சொன்னது தான், கேஷ் தெரியுது கேட்டு இல்லை. நீ இல்லையா கேஷ் எடுத்துக்கிறாங்க? ஆமாம் ஆமாம்.